Hi, hello. Today I'm going to making homemade popcorn spicy. இன்னைக்கு நம்ம வீட்ல எப்படி சுலபமா ஈஸியா பாப்கார்ன் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காட்ட போறோம். நல்ல காரசாரமா இருக்கும். நம்ம ஒரு சின்ன கப்பலுக்கு தான் நம்ம எடுத்துக்குவோம் அந்த மக்காச்சோளம். சின்ன கப்பலுக்கு எடுத்துக்கோ, ஒரு பாத்திரம் ஃபுல்லா வரும். நம்ம வீட்டில் சின்ன பாத்திரத்துலேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் குக்கர் இருக்கும், அந்த குக்கர்லேயும் போட்டு நம்ம பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கும். நம்ம கடையில் போயிட்டு 200 ரூபா அந்த அளவுக்கு கொடுத்து வாங்குற அளவுக்கு நமக்கு கஷ்டம்தான். அதனால் ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம மக்காச்சோள ட்ரையாக வாங்கிட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம வீட்டிலேயே சமைச்சு நம்ம ஃபேமிலிக்குள்ளே எல்லாமே சாப்பிடலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு பவுலில் மக்காச்சோளம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது, பாருங்கள். இந்த மாதிரி கை வச்சு பார்த்தா தெரியும் நம்ம சூடாகிறது. இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ அந்த காரை இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மக்காச்சோளம் போட்டுக்கலாம். மக்காச்சோளம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு டைமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் இல்லைனாலும் நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் ஒரு ஏதாச்சும் பிளேட் இருந்தால் பிளேட்டில் கூட போட்டு நல்லா மூடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா உள்ளே வெடிக்குது. பாருங்கள் சவுண்டு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக வெடிக்குது பாருங்கள். நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா பொரியும் அது. சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இப்போ இன்னும் வெடிச்சிட்ருக்காங்க. இப்போ எவ்வளோ அழகாக வெடிக்குது. நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. ஒரு கப்பலுக்கு தான் போட்டோம், இப்போ இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்திருக்கு. இன்னும் வெடிக்குது. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வீட்டில் ஃபேமிலியே சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அந்த ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க, அதிகமாகலாம் போட வேணாம். பாப்கார்ன் பண்ணது எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு டைம் வீட்டில் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.